அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்போம், பயன்பெறுவோம். திருவாளர் செல்வன் அவர்கள் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நினைத்திருக்கின்றனர். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. என் பிள்ளைகளே, இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர், அவர்களிடம் உண்மை இராது. ஆனால் அவரது வார்த்தையை கேட்டு கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்திருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளை தான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையை அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகின்றது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரர்களிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நினைத்திருக்கின்றனர். இடறி விழ வைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய திருப்பாடல் 96. இந்த திருப்பாடலை இப்பொழுது பதிலுரை பாடலாக சகோதரி மெர்சி அவர்களோடு சேர்ந்து நாமும் சொல்லி இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 96. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயர் வாழ்த்துங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவரே, விண்ணுலகை படைத்தவர், மாட்சியையும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன. ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை. அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய நற்செய்தியானது லூக்காவினுடைய நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஆண்டவர் காணிக்கையாக்கப்பட்ட போது அந்த கோவிலில் இருந்த 2 முது மனிதர்களுடைய செய்தி நமக்கு தரப்படுகின்றது. மறைத்திரு ஆரோக்கியசாமி அடிகளார் இப்பொழுது இந்த நற்செய்தியை வாசிக்க கருத்தோடு கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2:22 முதல் 35 முடியவுள்ள இறை வாக்கியங்கள். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது இயேசுவின் பெற்றோர் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார்.
அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த பொழுது சிமியோர் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்கிறீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு, அருளும் ஒளி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வேப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியின் நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து பிறப்பு காலத்திலே லூக்கா நற்செய்தி 2 அதிகாரத்திலே கூறப்பட்ட இந்த நல்ல அற்புதமான தீர்க்கதரிசியினுடைய கூற்றுக்கள், வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்குமே ஆழமான ஒரு நம்பிக்கையை நம்மிலே ஊன்றச் செய்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மீட்பரை காணாமல் நான் சாக மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாடு, அந்த உறுதிப்பாட்டிலே அவர் வாழ்ந்து வருகின்றார். எனவே ஆலயத்திலேயே தங்கியிருந்து ஆலய பணிகளையே செய்து வந்து மீட்பரை காண்பேன் என்கின்ற அந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்த இவர் தன்னுடைய கரங்களிலே அந்த மீட்பரை தாங்குகின்றார். தாங்கியவர் மிக அற்புதமாக, ஆண்டவரே, உமது சொற்படி உம்முடைய அடியான் என்னை இப்பொழுது அமைதியோடு போகச் செய்கின்றீர், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்த உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு, அருள் மொழி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ராயலருக்கு பெருமை என்று சொல்லி பாடினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய வாழ்விலே தான் கொண்ட நம்பிக்கையினால் ஆண்டவரை ஏந்துகின்ற பாக்கியத்தை அவர் பெற்றதோடு அங்கு வந்த மரியாளுக்கு ஒரு செய்தியையும் கூறுகின்ற, அந்த தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த செய்தியையும் நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். அவர் கூறுகின்றார், இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும், உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று கூறுகின்ற அந்த செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, எத்தகைய குழந்தையாய் இந்த குழந்தை இருக்கப் போகின்றது என்பதை முன்னரே அறிந்து அதை வெளிப்படுத்துகின்றார் இந்த தீர்க்கதரிசி. தான் பெற்ற அந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து துதிக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான வார்த்தைகளையும் இந்த நாளிலே நாம் அறிய பார்க்கின்றோம். தீர்க்கதரிசியிடம் இருந்த அந்த தீர்க்கமான உணர்வு, ஆழமான நம்பிக்கை, அறிவார்ந்த நல்ல வார்த்தைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் இருக்குமேயானால் நாமும் நம்முடைய வாழ்விலே நிறைவான பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் சொல்லி பார்க்கின்றது இந்த நற்செய்தி. கேட்போம் இந்த நற்செய்தியினுடைய அந்த நல்ல மூத்த தீர்க்கதரிசி அந்த மாமனிதர் சொல்லித்தருகின்றவாறு நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை முழுவதுமாய் பற்றி பிடித்து கொண்டு அவரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகின்ற
அந்த நல்ல வாழ்வு நமது வாழ்வாக மாற இந்த நாளிலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ளுவோம். இத்தகைய ஒரு நல்ல தீர்மானத்தோடு நாம் ஆங்கில புத்தாண்டை தொடர்வோமையானால் அந்த ஆண்டும் நமக்கு இனிமையாய் இருக்கும் என்பதிலே எள்ளளவும் மாற்றமில்லை. கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதியுங்கள். ஆமென்.